ஆசை இருக்கு. வணக்கம்ப்பா. இன்னைக்கு பச்சைலாம் குழந்தைகளை தூங்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பெரிய சவாலான விஷயமா இருக்கு குழந்தை பத்தா பொம்பளை பிள்ளைகளுக்கு. ஏன்னா சிவாக அவங்க குழந்தை பிறக்க முன்னாடியே தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, குழந்தை பத்தா பிறகு தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, தூங்கவே மாட்டேங்குது என்பாங்க. சில குழந்தைகள் அப்படித்தான் இருக்கும். இப்போ பொதுவாகவே குழந்தைகள் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து ஒரு 10-12 மணி நேரம் நான் ஒரு நாளைக்கு நல்லா தூங்கணும், அப்போ தான் அது வந்து ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். அப்படி தூங்க வைக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் அப்போ தான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ குழந்தைகளை வந்து அதாவது இப்போ வெயில் காலமாக இருந்துச்சுன்னா காலையில் நல்லாவே ஒரு 10 மணி போல் நல்லா குளிக்க ஊற்றிடணும்ப்பா. குளிக்க ஊற்றிட்டு அவங்களுக்கு ஆடைகளை உடுத்தும் போது நம்ம கவனமாக எறும்பு கரும்பு இருக்கான்னு சொல்லி பார்த்து கரெக்டாக உடுத்தணும். பவுட்ரோ இவ்வளோ வாசனை என்னென்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து அந்த துணிமணிகளை மாற்றும் போது கவனமாக வைக்கணும். ஒன்று. ரெண்டாவது கேட்டோம்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து பிறந்த குழந்தைகளுக்கு அம்மாவோட வாசமும் அப்பாவோட வாசமும் நல்லாவே தெரியும்ப்பா. அம்மா கிட்டே அப்பா கிட்டே இருந்து இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்க அரவணை பள்ளி இருந்தாவே நல்லாவே தூங்குவாங்க. அதுக்காண்டி நம்ம கையில் வச்சு தூங்க வைக்க முடியுமா? அது முடியவே முடியாது. அதே பழக்கம் வந்துடும். அப்படி கையில் வச்சு நம்ம தூங்க வைக்கும் போது குழந்தைகளுக்கு மேலு வலி வந்துடும். சில குழந்தைகள் வச்சுப்பாங்க, கையில் வச்சுக்கும் போது வீறிட்டு அழுவாங்க. எதுக்கு அழுகுன்னு தெரியல, அவங்க நினைப்பாங்க கையில் வச்சாலும் அழுகுது, கீழே போட்டாலும் அழுதுருவாங்க. கையில் வச்சிருக்கும் போது நம்ம குழந்தைகளுக்கு வந்து மேல் வலி வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் கையில் வச்சு அவங்களுக்கு நல்லா தாளாட்டி இப்படி தூங்க வச்ச பிறகு தொட்டில்லையோ இல்லை அவங்களுக்கு படுக்கக்கூடிய மெத்தைகள்லையோ விரிப்புகளையோ நம்ம படுக்க வைக்கணும். இன்னும் மிகுந்து கேட்டோம்னா குழந்தைகளை வந்து தொட்டிலில் வந்து படுக்க வைக்கிறது ரொம்ப பாதுகாப்பான விஷயம். அதுவும் என்ன கேட்டோம்னா அவங்க அம்மாவோட சேலையெல்லாம் நம்ம தொட்டில்கள் போட்டு ஆட்டினோம்னா ரொம்ப ரொம்ப சுகமாக நல்லா தூங்குவாங்க. அந்த காலத்தில் பாருங்கள், புளிய முதல்ல கட்டி போட்டுருப்பாங்க ஒரு சேலையை, அதுக்குள்ளே பிள்ளைய கிடந்து தூங்குங்க, அவ்வளோ அழகாக தூங்குங்கப்பா. அதைத்தே இப்போவும் நம்ம குழந்தைகள் விரும்புது. அதனால் அம்மாவோட சேலையில் தூளி கட்டி போடுங்க. இப்போ எவ்வளோ பாருங்க என்னென்னமோ ட்ரெண்டு மாறிடுச்சு. தொட்டிகளில் தனியாகவே வச்சுருக்காங்க, பெட்டி மாதிரி வச்சுட்டு ஆட்டி விடுற மாதிரி. அதெல்லாம் சுகப்படவே படாதுப்பா. நம்ம சேலைகளில் நம்ம அம்மாவோட சேலைகள்லேயே கட்டி போட்டு தூங்க வைங்க. பாரம்பரியான தொட்டியே அதுவே தான்ப்பா, சரிங்களா? அது போக கேட்டோம்னா குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகள் தூங்குற இடம், இப்போ பச்சையில குழந்தைகள் தூங்குறதுனா ஏதாச்சும் நம்ம வேலை பண்ணணும், டொம்னு ஏதாச்சும் பண்ணணும், அப்படியே படக்கணும், துள்ளி அப்படியே துள்ளி எந்திரிப்பாங்க, வீறு கத்துவாங்க. அந்த மாதிரி சத்தம் எழுப்பாதவண்ணா அவங்களுக்கு வந்து அந்த அறை அவங்களுக்கு கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். அது மாதிரி நிறைய வெளிச்சம் இருக்கக்கூடாதுப்பா. நிறைய வெளிச்சம் இருந்தால் குழந்தைகள் தூங்கவே மாட்டாங்க. அதே நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். மூணாவது கட்டம்னா காற்றுள்ளதாக இருக்கணும். அவங்களுக்கு காற்று இல்லாமல் இருட்டாக இருக்கணுமே அப்படிங்கிறக்காட்டி அப்போ தச்சிருக்காங்கன்னா ஒரே இதை அடைச்சி வச்சுக்கூடாது. காற்று இருக்கணும் கட்டாயம், சுகாதாரமாக காற்று கட்டாயம் அவங்களுக்கு கிடைக்கணும். அதோடு இருட்டாக கொஞ்சம் மங்களான வெளிச்சமாக இருந்தாவே போதும் குழந்தைகள் தூங்குறதுக்கான சாத்தியமான இடமா இருக்கும். இது போக என்ன கேட்டோம்னா கொசு விசு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்துருங்க. அந்த ரூமில் இருக்கும்போது கொசு இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொசு வலை, அதாவது தொட்டிக்குனே போகிற மாதிரி கொசு வலை விற்கிது, அந்த மாதிரி நம்ம கட்டி போடும்போது குழந்தைகள் வந்து அசௌகரியம் இல்லாமல் தூங்குவாங்க. இன்னும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கிறது கேட்டோம்னா குழந்தைகள் வந்து தூங்கும்போது சிறுநீர் கழிச்சாலும் நீங்கள் பார்த்துட்டே இருந்துங்கப்பா. சில பிள்ளைங்க வந்து சிறுநீர் கழிச்சுட்டு வச்சுவாங்க, அப்படியே தூக்க வச்சு தூங்க, அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப வந்து உபாதையை கொடுத்துருப்பா. சிறுநீர் கழிச்சா உடனே அவங்க போட்டுங்க அந்த துணிமணியை கழட்டிட்டு எடுத்துட்டு வேறு துணிமணி மாற்றி விடணும். நல்லா கழுவிட்டு கூட நல்லா தொடச்சிட்டு கூட வேறு பவுடர் கூட அடிச்சுட்டு வேறு துணியை மாற்றிட்டு தொட்டில் வேறு தொட்டில் மாற்ற முடிஞ்சால் மாற்றி போட்டுங்கன்னா குழந்தைகள் வந்து நல்லா தூங்குவாங்கப்பா. இப்போ நான் சொன்ன கருத்து எல்லாமேயும் 1-5 மாதம் குழந்தைகள் வந்து கட்டாயம் தூங்க வேண்டிய நேரம். 5 மாதத்துக்கு பிறகுனவே அவங்களோட குணமே மாறி இருப்பாள், விளையாட்டு புத்தி வந்துடும். அப்போ என்ன செய்யணும், பகல் பூரா விளையாடுவாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, பகலில் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பகலில் போட்டு நல்லா தூங்க வச்சுக்கலே, ராத்திரியில் அவங்க தூங்கவே மாட்டாங்க. பகல் பொழுதில் நீங்கள் வந்து அவங்களோட விளையாடுறதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அவங்களோட விளையாட வைக்க பேச வைக்கும் போது பேச்சும் நல்லா வரும், குழந்தைகள் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க. விளையாட பேச சிரிக்க அப்படிங்கும்போது மூளையில் நல்லா செயல்பாடாக இருக்கும், குழந்தைகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ராத்திரியில் என்ன செய்வாங்க, சாப்பாடு தட்டிலே ஊட்டி நல்லா மேலாம் தொடச்சிட்டு ராத்திரி தூக்கப்படுனா எந்த பிரச்சனையும் கூட நல்லா நிம்மதியாக தூங்குவாங்கப்போ. உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது, நீங்களும் நல்லா தூங்குவீங்க. இப்படித்தான் நம்ம குழந்தைய வச்சுக்கணும்ப்பா. தூக்கத்தை வந்து அவங்களை எப்படி நம்ம தூங்க வைக்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. குழந்தையை வளர்ப்புங்கிறது ஒரு பெரிய கலை மாதிரி, அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிடிச்ச விஷயமா நினைச்சு நம்ம குழந்தைய நம்ம வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொன்ன கருத்தை நீங்க டிப்ஸா எடுத்துக்கங்க. கரெக்டாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையே வராது, குழந்தையும் நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருக்கும், நல்லா தூங்கும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பார்த்துக்குங்க, செஞ்சு பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. அப்பதான் சேனலுக்கு நன்றி, வணக்கம்ப்பா.